சரி தங்கம், நுழைப்பாடி பாடல் பார்த்தோம்லடா தங்கம், அதற்குரிய பொருளை பார்த்தீங்களா? சரி, அவங்க நிறைய பேர் சரியான விடையை எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. சரியா தங்கம், பாராட்டுக்கள். இப்போ நம்ம பாட புத்தகத்துல நுழைப்பாடி பாடத்திலேயே ஒரு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போமா? மிஸ் என்ன எழுதிருக்கேன்? அடுக்கு தொடர். சரியா சொல்றீங்க தங்கம், அடுக்கு தொடர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? சரி அம்மு, ஒரு சொல் இரண்டு அல்லது மூன்று முறை தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். சரியா தங்கம், ஏதாவது ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொல்லே மறுபடியும் வரும், வந்து அதை பிரிச்சோம்னா பொருள் தருவது அடுக்கு தொடர். சரியா தங்கம், உதாரணம் பார்த்தா உங்களுக்கு புரியும்ல? சரி அம்மு, உதாரணம் பாட்டவா? மிஸ் உங்களுக்கு முதல் உதாரணம் ஒன்று சொல்றேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா தங்கம், முதல் ஒன்று பாருங்க. வாசிக்கிறீங்களா? சூப்பர் அம்மு. என்ன எழுதியிருக்கேன் மிஸ்? சரியா சொல்றீங்க தங்கம், பாம்பு பாம்பு. ரெண்டு தரம் எழுதியிருக்கலாம் மிஸ், ரெண்டு தரம் எழுதியிருந்தாலும் இதை தனியா பிரிச்சோம்னா என்னடா அங்க வரும், பாம்பு அப்படின்னு பொருள் தரும்ல தங்கம், அதுதான் அடுத்த தொடர். சரியா தங்கம், ஒரு சொல்லை எத்தனை முறை பிரிச்சாலும் பொருள் தருவது அடுக்கு தொடர். இப்போ பாம்பு இந்த சொல்ல பிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பாம்பு சொல் இருக்கு, பிரிச்சிட்டோம், பொருள் தருதா? அது ஒரு பாம்பு, ஒரு உயிர், பொருள் தருதுல அம்மு, அதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர். சரியா தங்கம், இன்னொரு சொல் எழுதவா மிஸ்? வாழ்க வாழ்க. சரியாடா அம்மு, இப்போ வாழ்க வாழ்கன்னு மிஸ் ரெண்டு தான் எழுதிருக்கேன், அப்படிதானே அம்மு? இதுல ஒரு சொல்ல மறைச்சாலும் வாழ்கன்னா என்னது? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தது. அப்போ ஒரு சொல்லாக இருந்தாலும் இது பிரிச்சா என்ன தருது? பொருள் தருது. அந்த மாதிரி ஒரு சொல்ல பிரிச்சா, ஒரு சொல்ல பிரிச்சாலும் பொருள் தருதுலாமோ, இதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர். சரியா தங்கம், இன்னொன்று பார்ப்போமா? நீங்க சொல்றீங்களா மிஸ்க்கு? சரி அம்மு, சரியா சொல்றீங்க தங்கம், கொடுத்து கொடுத்து. இதுக்கு என்னடா தங்கம் பொருளே, கொடுத்து கொடுத்துனா என்னது? நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை அடுத்தவங்க கிட்ட கொடுக்கறது, அதானே அம்மு? இப்போ இதுல ஒரு சொல்ல மிஸ் பறைச்சிட்டேன், இப்போ கொடுத்துனா என்னது? பொருள் தருதுல அம்மு, நம்ம ஒரு பொருளை இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்கறது, பொருள் தருதா? இதுதான் அடுத்த தொடர். கத்துக்கிட்டீங்களே மிஸ், இன்னொரு வாக்கியம் எழுதுறேன், கண்டுபிடிக்கிறீங்களா? எழுதவா? என்னடா எழுதிருக்கேன் மிஸ்? கேட்க கேட்க. மிஸ் ஒரு சொல்ல மறைச்சிட்டேன், என்னது இது? எதையோ ஒண்ணு நம்ம கேட்கிறோம், அப்ப ஒரு சொல்ல வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், பொருள் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு பேர் தான் என்னது? அடுக்கு தொடர். இரண்டு சொற்களா இருக்கிறத பிரிச்சாலும் பொருள் தர்றது அடுக்கு தொடர். சரியா தங்கம், புரிஞ்சுதா? இது நம்மளுடைய பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்கமோ, புத்தக பக்க எண் 29 முளைப்பாடி பாடல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுல உள்ள சில சொற்கள் அடுக்கு தொடரா வந்தது, அது என்ன சொற்கள்னு கண்டுபிடிச்சு புத்தக பக்கத்துல எழுதி மிஸ்ஸுக்கு ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்புங்க. சரியாமோ, மிஸ் உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.